விநாயகர் 143 மாண்பு உறுப்பினர் வாகை சந்திரசேகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய திருநாட்டிற்கு பூமி பந்தில் எங்கிருந்து ஆபத்து வந்தாலும் அதை தகர்த்து தன் உயிரை தியாகம் செய்கிறான் இராணுவ வீரன். அந்த வீரனின் மனைவி விதவையாகிறார். அந்த சகோதரி வாழ்வு பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி. குறிப்பாக இராணுவத்தில் பணியாற்றும் போதோ, ஓய்வு பெற்ற பின்பு, கணவனின் மறைவிற்கு பிறகோ வாழும் விதவை பெண்களுக்கு 50 விழுக்காடு வழங்கும் உதவித்தொகையை 70 விழுக்காடு உதவித்தொகையாக அதிகரிக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. தற்போது கணவனுக்கு 10,000 உதவித்தொகை என்றால், அவரின் மறைவிற்கு பிறகு அவரின் மனைவிக்கு 5,000 வழங்குவதை 7,000 உயர்த்திட வேண்டும் என பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே ஒரு புள்ளிவிவரம் கொடுத்தார். தற்போது இந்த படைவீரன் நலனில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிற முன்னாள் படைவீரர்களுடைய எண்ணிக்கை 122,738 பேர். விதவைகளாக இங்கே கணக்கிடப்பட்டிருப்பவர்கள் 52,395 விதவைகள் என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை இவர்களுக்கு அதிகப்படுத்தி நிதியை ஒதுக்க வேண்டும் என்பது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசானது இந்த முப்படை வீரர்கள் மீது நலனில் அக்கறை கொண்டு மிக அற்புதமான செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இப்பொழுது நம்ம கொடிநாள் வசூல் செய்யப்படுகிறது. அந்த வசூலில் ஆண்டுகள் தோறும் நம் மாநிலம்தான் முன்னிலையில் இருக்கிறது. இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக அதிகப்படியான நிதியை தமிழ்நாடு வசூலிக்கிறது என்பதை பெருமையோடு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இனி இவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வசந்தத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு முழுமையாக நம்முடைய அரசானது அவருடைய நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் தொழில் புரிவதற்கும் அவருடைய பணியினுடைய திறனை அறிந்தும் படிப்பதற்கு உதவித்தொகையாகவும் மாண்புமிகு அம்மா அரசு செயல்படுத்தி வருகிறது. அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உருவாக்கின்ற வகையில் அரசு செயல்படுத்தி வருது. பொதுவாக விதவைகள் சுயல் தொழில் புரிந்து வங்கியிலிருந்து 10 லட்சம் வரை கடன் தொகை பெறுகிறார் என்றால் 75% வட்டி மானியத்தை மாண்புமிகு அம்மாவுடைய அரசே செலுத்தி வருகிற தொகையை, அதே மாதிரி 17 லட்சம் வரைக்கும் இந்த குழுக்கள் சுய உதவி குழுக்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுக்கு 100% வட்டி மானியத்தையும் அரசே இந்த தொகையை வழங்குகிறது என்பதையும், இந்த முப்படை வீரர்களுடைய நலன் காக்கின்ற நிதிக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு 40% உதவித்தொகையை இந்த தொகைக்கு வழங்குகிறது அவருடைய செலவுக்கு என்பதும், அவருடைய மாணவருடைய பள்ளி படிப்புக்கும் அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வருகிறது. எனவே அனைத்து வகையிலும் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு முன்னோடியான திட்டங்களை தமிழக அரசு தான் செயல்படுத்துகிறது. நம்மளை காட்டிலும் பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா, ஆந்திரா, பக்கத்தில் இருக்க கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் மிக மிக குறைவான நிதியை தான் கொடுக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.